வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 1:30 அறிவறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2021 August 15 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 அறிவறிக்கை. இன்று மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம், அதாவது வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி நாளை ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது. இதன் காரணமாக நேற்று தமிழகத்தில் பரவலாக நல்ல மழை பெய்தது. இன்று காற்றானது திசை மாறி இருக்கிறது. இருந்தபோதிலும் வெப்பச்சலன மழைக்கு ஈரக்காற்று, அதாவது கிழக்கு ஈரக்காற்றை கிழக்கு காற்று சந்தித்து மழை உருவாக்கும் அமைப்பு சற்று பரப்பில் குறையும். வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு, அதாவது கடலோரப் பகுதிகளிலையும் சற்று உள்ளேயும், அதாவது டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதி, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி, திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் மையப்பகுதி வைத்து, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே மற்றும் திருச்சி, பெரம்பலூர், திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் பெரம்பலூர் மாவட்டம், திருச்சி பெரம்பலூர் மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் நாமக்கல் திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் கரூர் மாவட்ட, திருச்சி மாவட்ட, நாமக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. லேசான மிதமான மழை தான், அதிகபட்சம் மிதமான மழை தான். மற்றும் புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அறிவிக்கிறேன், அதேபோல் நீலகிரி, ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடக எல்லையோரம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் ஒரு சில இடங்கள், அதேபோல் வால்பாறை, நீலகிரி மாவட்ட பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதி, தேனி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதி, அல்ல தேனி மாவட்டத்தில் மேற்கு ஆங்காங்கே பெரும்பாலும் கேரள எல்லையோர பகுதி, அப்புறம் கொடைக்கானல் மலைப்பகுதி, அப்புறம் நத்தம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் இடைப்பட்ட பகுதி, அதாவது திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம் சந்திக்கும் மேலூர், கோட்டாம்பட்டி, துவரங்குறிச்சிக்கும் வாடிப்பட்டிக்கும் இடைப்பட்ட பகுதி, அலங்காநல்லூர், பாலமேடு, இன்னும் வடக்கே மதுரை, திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி என்று வைத்துக்கொள்ளலாம். இந்த பகுதி கூடுதல் வாய்ப்பு பகுதினு பார்த்திங்கன்னா, வட தமிழக கரையோரம் மற்றும் வட உள்பகுதி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஆங்காங்கே, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் பெரம்பலூர், திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி, அப்படியே பார்த்திங்கன்னா நாமக்கல், திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி, கரூர், நாமக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி, காவிரி கரையோரம், டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதியாம், நாகப்பட்டினம் தெற்கு பகுதி, திருவாரூர் தெற்கு பகுதி, தஞ்சாவூர் தெற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே, ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட கர்நாடக எல்லையோரம், நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே, கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் மேற்கு பகுதிக்கும் மற்றும் வால்பாறை பகுதிக்கும், தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே, விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு ஓரத்தில் சாரல் மழை மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் ஓரிடங்கள், புதுக்கோட்டையில் பரவலாக சற்று கூடுதல் பரப்பு, சிவகங்கை மாவட்டத்தில் ஓரிடங்கள், கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் நத்தம், சிவகங்கை மாவட்டம் இடைப்பட்ட பகுதி. இதுதான் இன்றைய மழை வாய்ப்பு பகுதி. இன்றைய மழைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இல்லை, மிதமானது முதல் சற்று கனமழைக்கே வாய்ப்பு. மிதமான மழை பெரும்பாலும் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே. இன்றைய வண்ணப்படத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிங்க் வண்ணம் தான் தீட்டப்பட்டிருக்கிறது. பிங்க் என்றாலே மிதமான மழை தான். நாளை இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது நாளை உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு ஆந்திர பிரதேசம், ஒடிசா வழியாக பயணிக்கும் பொழுது, ஒடிசா, சட்டீஸ்கர், தெலங்கானா, வடக்கு ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதியெல்லாம் கன மிக கனமழையை கொடுத்து 19ஆம் தேதி அது குஜராத், மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதிக்கு சென்று செயலிழக்கும். 20ஆம் தேதி எந்த சிஸ்டமும் இருக்காது,
ஆக இந்த ஒரு சிஸ்டத்துக்கு அப்புறம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாரம் இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். எந்த சிஸ்டமும் இல்லைன்னு என்னாகும், புழுக்கம் அதிகமாகும், வெயில் அதிகமாகும். கேரளா கர்நாடகாவில் கூட வெப்பசலன மழை வாய்ப்பு இருக்கிறது, வெப்பசலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை. ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகாவில் வெப்பசலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை பெய்யும்போது தமிழகத்தில் மேலடுக்கு சுழற்சி கடலோடு இணைந்த சுழற்சியில் மேலடுக்கு சுழற்சி காற்று சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 20, 21, 22, 23, 24, 25 ஆகிய 5-6 நாட்கள் கனமழை வாய்ப்பு தெரிகிறது. மாலை இரவு நேரங்களில் காற்று சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் இணைந்த மழையாக இருந்தாலே அது மதியமிலிருந்து அதிகாலை வரைக்கும் அங்கங்கே இருக்கும். 20ஆம் தேதி மதியம் முதல் தினசரி மதியம் மாலை இரவு அதிகாலை நேரங்களில் 26ஆம் தேதி வரைக்கும் அங்கங்கே இருக்கும். கண்டிப்பாக சிஸ்டம் இல்லைனாலே அது புழுக்கம் அதிகரித்து காற்றை, அதாவது மெல்ல நகரும் காற்று, மிகவும் மெல்ல நகரும் காற்று லேசாகி மேலெழுந்தவுடன் காற்று சுழற்சி குளிர்வித்து மதியமே ஆங்காங்கே மழையை கொடுக்க தொடங்கும். 20ஆம் தேதிக்கு மேல் அதுவரை ஆங்காங்கே மழை இருக்கும். அது ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் பார்த்து தெரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வருகிறது மண்டல வாரியான அறிக்கைகள். மீனவர்களுக்கான வரைபடத்துடன் கடல் பகுதியில் காற்று எந்த பகுதியில் வீசும் என்ற வரைபடத்துடன் அறிக்கை போன்ற அறிக்கைகள் அடுத்தடுத்து வர இருக்கின்றன. நன்றி, இணைந்திருங்கள். மாலை சந்திப்போம். ரேடார் பதிவுடன் வானிலை அறிக்கை. நன்றி.